நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிமெயிலில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஜிமெயிலில் அந்த முக்கியமான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கிடணுமே, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், வழக்கம் போல் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கிடச்சிருக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் அவ்வளவு புது புது விஷயங்களை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஜிமெயிலில் இருக்கவே இருக்காது. பட் இப்போ அப்படி இல்லை, ஜிமெயிலில் நிறைய புது புது அப்டேட்டை கொடுத்து நம்ம என்னெல்லாம் ஆரம்ப காலத்தில் நம்ம முயற்சி பண்ணோமோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஜிமெயிலில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலோட இன்பாக்ஸில் வரக்கூடிய இமெயிலோட ஃபைல் அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ண முடியாது, அதே நேரத்தில் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஜிமெயில் இன்பாக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபைல் அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ண முடியும், அதே நேரத்தில் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைச்சாலே உங்களால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத ஜிமெயில் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் ஆவலாக இருக்கீங்களா? வாங்க ஜிமெயில் இன்பாக்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜிமெயிலோட இன்பாக்ஸில் உள்ள ஃபைலை எப்படி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணுறது, அதே நேரத்தில் டவுன்லோட் பண்ணுறது, இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது சைன் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா சைன் இன் கொடுத்துக்கோங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து சைன் இன் கொடுத்துருந்தீங்க டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜிமெயிலோட இன்பாக்ஸ்குள்ளே வந்துட்டேன். இப்போ டாப் லெஃப்டில் ஒரு 3 லைன் இருக்குது, ஹாம்பர்கர் ஐகான், இதை நான் டேப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரூல் பண்ணுங்கள். ஸ்க்ரூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வர்சேஷன் லிஸ்ட் டென்சிட்டின்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் கம்ஃபர்டபுள் காம்பேக்ட், இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டீஃபால்ட்டாக மாற்றிக்கோங்க. டீஃபால்ட்டாக மாற்றும் போது பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இமெயிலில் அந்த ஃபைல் அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கம்ஃபர்டபுள்னா அந்த ஃபைல் அட்டாச்மெண்ட் போயிடும், காம்பாக்ட்னா லெஃப்ட் சைடில் உள்ள அந்த இமேஜ் வந்து மறைஞ்சிடும். ஸோ டீஃபால்ட்டாக மாற்றிக்கோங்க, மாற்றிக்கிட்டு ஓகே கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் பேக் போங்க, மறுபடியும் பேக் போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் ஒவ்வொரு இமெயிலையும் ஃபைல் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு இமேஜ் இருக்குது, இதில் ஒரு வேர்ட் இமேஜ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமெயிலை நான் வந்து டேப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த ஃபைலை வந்து நான் டேப் பண்ணுறேன். கீழே ஃபைல் இருக்குது, ஸோ இதுதாங்க ஒரு ஃபைல் அட்டாச்மெண்ட். இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன், இதில் நான் டேப் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேவ்ன்னு இருக்குது, சேவ்னா உங்கள் ஃபோனோட ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிடும். அதே நேரத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சேவ் டு டிரைவ், அதாவது உங்களுடைய கூகுள் டிரைவில் சேவ் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை என்னுடைய ஃபோனில் சேவ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்குது, ஸோ நான் அலோவ் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் பேக் கொண்டு போகிறேன். கொண்டு போனதுக்கப்புறம் அந்த இமெயில் அட்டாச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் டேப் பண்ணி உங்களுடைய ஃபோனில் ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஃபைலை டேப் பண்ணிட்டேன், டவுன்லோட் கம்ப்ளீட், டவுன்லோட் கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலோட இன்பாக்ஸில் வரக்கூடிய ஃபைல் அட்டாச்மெண்ட்டை உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் நான் கேட்குறதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க, நான் இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.